2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் செய்தி தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு கண்டிப்பாக. 2000 கோடி ரூபாய் போதைப்பொருளை திமுக அயலக அணி அமைப்பாளர் ஜாபர் சாதிக் கடத்திய வழக்கினுடைய தொடர்ச்சியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசனுடைய அலுவலகத்தில் கட்டிடத்திற்கு கீழ் உள்ள சஹாரா எக்ஸ்பிரஸ் என்கிற குறியல் அலுவலகத்திற்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனையிட்டதாக கிடைத்த தகவலுடைய பெயரில் அது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர் செந்தில் என்பவரை திமுக குண்டர்கள் அறையில் கட்டி வைத்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். எக்ஸ்பெக்டத்தில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக மடியில் கனமில்லை எனில் எந்தவித சோதனை வந்தாலும் அதற்காக முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும், மாறாக திமுகவினுடைய முதல் குடும்பத்திற்கு மிக நெருக்கமான ஒருவர் நம் சந்ததியினரை சிதைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதியான வாழ்வை ஒட்டுமொத்தமாக சீர்குலைக்கும் போதைப்பொருள் கடத்தல் மாஃபியா தலைவனாக இருந்தும் இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்திற்கு கீழ் உள்ள கொரியர் அலுவலகத்தில் நடந்த சோதனைக்கும் திமுக குண்டர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தனியார் செய்தி ஒளிப்பதிவாளர் செந்தில் அவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து அளிக்கப்பட்டுள்ள புகார் குறித்து எந்த விதமான வழக்கும் பதிவாமல் காலம் தாழ்த்தும் வழியா திமுக அரசினுடைய காவல்துறையை உடனடியாக வழக்கு பதிந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து செய்தி சேகரிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் தொடர்ச்சியாக உள்ளார்ந்த அக்கறையோடு இதுகுறித்து பேசும் சமூக ஆர்வலர்கள் எந்தவித அரசியல் அச்சுறுத்தலும் அளிக்காமல் அவருடைய கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.